கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நான் ஒரு ஜென்ரல் ஒரு எச்சரிக்கையின் மெசேஜ் தான், சரிங்களா? கர்த்தர் பெண்களை படைத்தது கேலி கிண்டல் செய்கிறதுக்கோ இல்லை அசிங்கப்படுத்துறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கோ இல்லை வேறு எதுக்கும் கிடையாது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை படைத்தால் நல்லாயிருக்கும்னு தான் பெண்களை படைத்திருக்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா பெண்கள் ஊழியம் செய்கிறாங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து கர்த்தரை குறித்து பேசுகிறதுக்கு தான் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க முகத்தையும் யூடியூப் சேனலில் காட்டுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆணாக இருக்கிறீங்கன்றதுக்காகவே பெண்களை வந்து அசிங்கப்படுத்தணும், அவமானமாக பேசணும், அவதூறாக பேசணுங்கிறது அந்த காரியத்தை விட்டு விடுங்கள். நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலேயும் என்ன போடுறோம், கர்த்தர் எச்சரிக்கை இப்படிலாம் பண்ணுறாரு, அவர் வந்து அவருடைய அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு திருத்தறதுக்கான வார்த்தையாக தான் இருக்குதுன்னு நம்ம ஒரு ஒரு வீடியோவில் போடுறோங்க, சரிங்களா? நீங்கள் வந்து கேட்க முடிஞ்சால் கேளுங்க கர்த்தருடைய வார்த்தையை, இல்லை கேட்க முடியலனா அமைதியாக போயிடுங்க. நீங்கள் யாரும் உங்களை கமெண்ட்டு கொடுங்க, நாங்கள் கேட்கவே கிடையாதுங்க, சரிங்களா? பிடிக்கிறவங்க நாங்களே எத்தனையோ யூடியூப் சேனல்லாம் பார்ப்போம், பிடிச்சிருக்குன்னா நாங்கள் கமெண்ட்டு கொடுப்போம், பிடிக்கலைன்னா நாங்கள் கமெண்ட்டு கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையோ இல்லை அவரை குறித்து பேசுகிறதான காரியமோ உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பேசுகிற பெண்களை அவதூறாக பேச வேண்டாம். பேசுகிற மெசேஜ் கொடுக்குற பெண்களை குறித்து வந்து வேறு மாதிரியான வார்த்தைகள் அவதூறாக பேச வேண்டாம், சரிங்களா? இது வந்து எனக்கு மாத்திரம் கிடையாது, இது எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன். இந்த இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறேன். ஈவன் ஒரு பஸ் ஸ்டாண்டு போனாலும் ஒரு பெண்களுக்கு நிம்மதி கிடையாது, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் பெண்களுக்கு நிம்மதி கிடையாது, யூடியூப் சேனலில் வந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணாலும் பெண்களுக்கு நிம்மதி கிடையாது, பெண்களுக்கு எங்குமே நிம்மதி கிடையாது. அப்போ பெண்களுக்கு எங்குமே நிம்மதி கிடையாதுன்னா கர்த்தர் வந்து எந்த காரியத்துக்காக படைச்சிருக்கிறாரு? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஒரு ஏற்ற துணையை படைக்கணும்னு படைச்சிருக்கிறாருங்க. பெண்களை அசிங்கப்படுத்துறதுக்காக ஆண்டவர் படைக்கலை. அதனால் தயவு செஞ்சு பெண்களை கொஞ்சமாவது மதிங்க. நீங்கள் வந்து ஆண் வர்க்கத்தில் பிறந்தவங்க தான் இல்லைன்னு நான் சொல்லலை. கர்த்தருடைய சாயலில் உங்களை படைச்சிருக்கிறாரு தான் ஆண்டவர், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய சாயலை படைச்ச உங்களுக்கு பெருசாக உங்களை நீங்களே பார்த்துக்க முடியாது, உங்களுக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாதுன்னா ஒரு பெண்ணை படைக்கிறாருங்க. ஆனால் அந்த பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தணுன்றது இனிமே யாருக்குமே பண்ணாதீங்க. நானும் பார்க்குறேன், வேறு யாருன்னா வந்து யூடியூப் சேனலில் கர்த்தரை குறித்து பேசுனாங்கன்னா பெண் ஊழியர்கள் அசிங்கப்படுத்துறது. அப்புறம் என்னுடைய இதிலே முன்னாடிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குங்க, சரிங்களா? ஒருத்தர் கூட போட்டார், பெண் வந்து ஊழியம்லாம் செய்யக்கூடாது, சபையில் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கே வசனம், நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்லாம். அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேங்க நான் தனியாக, அந்த ஒரு வசனத்தை வைத்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன். பெண்கள் வந்து ஊழியம் செய்யக்கூடாதுலாம் எங்கேயுமே பைபிளில் போடவே கிடையாது. அது கொருந்தியர் பட்டணத்தில், அந்த கொருந்தியர் பட்டணத்தில் இருக்கிறதான பெண்கள் ஒரு மாதிரியான கேரக்டர். அவங்க வந்து குரல் உயர்த்தியோ இல்லை வேறு மாதிரி ஜென்ஸை டாமினேட் பண்ணியோ சபையில் பேசக்கூடாது, நிற்கக்கூடாதுன்னு தான் அர்த்தம். கர்த்தரை குறித்து வார்த்தை பேசக்கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது, சரிங்களா? அதனால் அதை குறித்து நான் வேறு வேறு வீடியோ போடுறேங்க. இந்த ஒரு இதையும் ஒரு கமெண்ட்டாக நிறைய பேர் போட்டிருக்காங்க, என்னுடைய வீடியோக்கே போட்டிருக்காங்க. பெண்கள் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது, கர்த்தரை குறித்து பேசக்கூடாதுன்னு வீடியோ கமெண்ட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நேற்று தினத்தில் போட்ட வீடியோவுக்கு கூட அப்படி ஒரு இன்டீசன்ட்டு ரிப்ளைங்க. ஒரு டீசன்சின்றது கிடையாது. இதே ஏதாவது ஒரு பெண் வந்து இந்த மாதிரி வந்து டீசன்சியே இல்லாமல் எந்த ஒரு யூடியூப் சேனல் கர்த்தரை குறித்து பேசுகிறதான யூடியூப் சேனலில் கமெண்ட் போடுறாங்க, ஏதாவது ஒரு பெண்ணை சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் இந்த ஆண்கள் மட்டும் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க? கொஞ்சம் இதெல்லாம் மாற்றி கொள்ளுங்கள். இது வந்து நல்ல சகோதரர்களுக்கு இதை இங்கே தவறாக எடுத்துக்காதீங்க. யாரெல்லாம் வந்து பெண்களை குறித்து கேவலமாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த மெசேஜ் போய் சேரணும், மற்றவங்களுக்கு கிடையாது. நிறைய நல்ல சகோதரர்களும் இருக்கிறாங்க இந்திய தேசத்துலேயே. இது வந்து நான் சொல்கிறது வந்து ரொம்ப மோசமான கேரக்டர் இருக்கவங்களுக்கு தான் நான் இப்போ இந்த மெசேஜ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. மற்ற பெண்களை குறித்து அவதூறாக பேசுகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாய், தன்னுடைய அக்கா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய தங்கை இவங்களெல்லாம் குறித்து நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறமா பெண்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்க. அதே போல் வந்து ஒரு ரோட்டில் நடந்து போனால் கூட ஒரு பெண்ணு வந்து சுதந்திரமாக நடந்து போகிறது இப்போ வரைக்கும் போக முடியாதுங்க. இந்திய தேசத்தில் மட்டும்தான் இப்படி இருக்குது.
மற்ற இடத்துலலாம் வந்து அடி அடி உதை தான். ரஷ்யாலெலாம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாலெலாம் பார்த்தீங்கன்னா பெண்கிட்ட வம்பு இழுத்தா ஒரே சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க, போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிடுங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அப்படி தான். இங்கே வந்து பயமே இல்லாமல் இருக்காங்க ஜனங்க. அதனால் கொஞ்சம் வந்து கர்த்தர் எந்த ஒரு காரியத்துக்காக பெண்களை படைத்திருக்கிறாரோ அந்த ஒரு காரியத்தை உள்வாங்கிட்டு பெண்களை கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், மதிங்க. இதுதான் நான் இன்றைக்கு சொல்ல வரதான காரியம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இது ஒரு எச்சரிக்கையின் மெசேஜாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசிர்வதிப்பார். நீங்கள் ஒரு நல்ல ஒரு காரியத்தை, நல்ல எண்ணங்களை அசுத்தம் இல்லாதபடி ஒரு தூய்மையான இருதயத்தோடு ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பெருக செய்வார். அதுக்கு பதிலாக அசுத்தமான காரியங்களை இருதயத்தில் வைத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் எப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு, ஆண்டவர் பாவம் பரிபூர்ணமாச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து இன்றைய தினத்தில் நான் இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா இது பெண் ஊழியர்களுக்கு மாத்திரம் கிடையாது, எங்கே போனாலுமே பெண்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா அப்படி ஒரு திமிர்த்தனம், ஆம்பளைங்களுக்கு அப்படி ஒரு திமிர்த்தனம். இது வந்து மற்ற சகோதரர்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், மற்ற நல்ல சகோதரர்கள் இதை எடுத்துக்காதீங்க. நான் போடுற மெசேஜ் வந்து எந்த ஜென்ஸ் வந்து பெண்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த ஜென்ஸுக்கு மாத்திரம்தான், சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வீடியோ நம்ம போடும் போதும் ஏதாவது வந்து கர்த்தரை குறித்து ஒன்று ஏதாவது ரிப்ளை போடுறது, இல்லைனா வந்து வேறு மாதிரி ரிப்ளை போடுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நிறுத்திக்குங்க. கர்த்தரை உங்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா.